மரவளம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. நெல் மாதிரி 4 பங்கு அதிகமா கார்போஹைட்ரேட் சத்த மரவள்ளி கிழங்கு நம்மளுக்கு கொடுக்குதுங்க. மரவள்ளியோட பிறப்பிடம் எது தெரியுமா? பிரேசில் தான். இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோ வழியா மரவள்ளி கிழங்குகள் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். மரவள்ளி கிழங்கு சுமார் 1-9 அடி வர நேரா வளர்ற ஒரு குத்து புதிர் செடி. பக்க கிளை அதிகமா வெடிக்கிறதும் கிடையாது. வருடாந்திர பயிராவும் அடிமர துண்டுகளை நட்டு அது உண்டாக்கப்படுது. அதோட வயசு 5-11 மாசம் தான். அதோட வேர்கள்ல ஸ்டார்ச் எல்லாம் சேர்ந்து அது மாறுபட்டு கிழங்குகளா மாறுது. கிழங்குகள்ல வேறு வேறான அளவுகள்ல சைனோஜெனடிக் குளுக்கோஸ்ட் அப்படிங்கிற நச்சு சத்து இருக்கு. அது நீரோட கலந்து ஹைட்ரோசைனிக் ஆசிட் அப்படிங்கிற கொடிய நஞ்சு அமிலமா மாறுது. தானாக உண்டாகக்கூடிய காட்டு ரகங்கள்ல இந்த விஷம் அதிகமாகவும் சாகுபடியாகும் ரகங்கள்ல மிக குறைந்தும் இருக்குமா. கிழங்குகளை சமைக்கும் போது நஞ்சு அழிஞ்சு போகுது. மரவள்ளியில பல ரகங்கள் இருக்குங்க. அதோட வளர்ச்சி இலைகள், அதோட வளர்ச்சி இலைகளோட நிறம், அடித்தண்டோட நிறம், கிழங்குகளோட நிறம், குணசிறப்பு, இந்த மாதிரி பல அம்சங்கள்லயும் வேறுபாடுகள் இருக்கு. சைனோஜெனடிக் குளுக்கோசைட் குறைவா இருக்கிறதே இருந்தாலும் கிழங்குகளை சமைக்காம நம்ம சாப்பிடக்கூடாது. கிழங்குகள் வேகும் போது அதை வெள்ளைகளா நறுக்கி காய வைக்கும் போதும் நச்சு பொருட்கள் அழிஞ்சு போகுது. மரவள்ளி கிழங்க உருளைக்கிழங்கு மாதிரி நீராவியில வேக வைக்கலாம், கொதிக்க வைக்கலாம், வறுக்கலாம். மரவள்ளி கிழங்கு வழங்கக்கூடிய பொருட்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ச். மரவள்ளி கிழங்குல மேல் தோலை சீவி எடுத்துட்டு கிழங்க மெல்லிசா தூர்வி தண்ணீரோட கலக்கும் போது கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் பிரிஞ்சு தண்ணீரா கலங்களாக்குது. கலங்களான நீரை வடிச்சு பிரிச்சு எடுக்கப்படுதுங்க. புதுசா கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து ஸ்டார்ச்சை கலக்கி படுகிற சுத்தமான ஸ்டார்ச் களிப்பதத்துல கிடைக்குமா, அந்த ஸ்டார்ச்சை கட்டியாக்கி காய வச்சு அதுக்கப்புறமா அதை பவுடரா மாத்தி விற்பனைக்கு அனுப்புறாங்க. ஸ்டார்ச் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நீரோட கொஞ்சமா சோடா உப்பை சேர்த்து அது புளிச்சு போகாதபடி லேசான கார நிலையில வைக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜவ்வரிசி. கெட்டியான ஸ்டார்ச் காஞ்சிட்டு இருக்கும்போது ஈரம் குறைவா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பதத்தில் அதை சல்லடை மேலே வச்சு தேய்க்க கெட்டியான ஸ்டார்ச்சானது ஒரே அளவில் துண்டுகளாக சல்லடை வழியாக கீழே விழுகுது. அந்த துண்டுகளை துணிகளை வச்சு 4 மூலைகளையும் பிடிச்சு லேசாக அசைக்கும் போது ஸ்டார்ச் துண்டுகள் வந்து உருண்டு குட்டி குட்டி மணிகளாக மாறுது. இது எண்ணெய் தடவிய வானொலிகளில் வறுத்து அதுக்கப்புறமா பலபலன்னு ஆக்கிடுறாங்க. நாம் உபயோகிக்கிற ஜவ்வரிசி இந்த மணிகள் தான். 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி கிழக்கிந்திய தீவுகள்லேருந்து இந்தியாவுக்கு ஜவ்வரிசி இறக்குமதியாயிருக்குங்க. அடுத்து மாவு. மரவள்ளி கிழங்கோட மேல் தோலை நீக்கி வில்லைகளாக்கி காய வச்சு தூளாக்கும் போது மரவள்ளி மாவு கிடைக்குது. இதில் ஸ்டார்ச்சும் கிழங்குல இருக்கக்கூடிய உலர் நார்ச்சத்து பொருளும் இருக்கு. ஸ்டார்ச்சில் நார்ச்சத்து கிடையாது. மரவள்ளி கிழங்க மேல் தோலை நீக்கி வில்லைகளாக்கி வெந்து காய வச்சு மெஷினில் உடச்சி சலிக்கும் போது கிடைக்கிற பருமனான துகள்கள் கோதுமையோட ரவையை போலவே காணப்படுமா. கோதுமை ரவைகளுக்கு பதிலாக முன்னொரு காலத்தில் மரவள்ளி கிழங்கு ரவைகளை உணவுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. போதுமான அளவு கோதுமை ரவை கிடைக்கவும் இதுக்கு கிராக் இல்லாமல் நலிஞ்சு போச்சாம். செயற்கையான அரிசி. செயற்கையான அரிசினா பிளாஸ்டிக் ரைஸ்ன்னு நினச்சிடாதீங்க. தானியங்களோட பற்றாக்குறை இருந்த ஆரம்ப காலத்தில் நம்ம நாட்டுக்கு மரவள்ளி கிழங்கு செயற்கை அரிசி செய்ய ஆராய்ச்சி நடைபெற்றிருந்துச்சு. மரவள்ளி கிழங்கோட மாவு 70%, நிலக்கடலை புண்ணாக்கு 20%, கோதுமை மாவு 10% அளவு எடுத்து ஒன்றா கலந்து தண்ணீரில் சேர்த்து வேக வச்சு சேமியா மாதிரி இயந்திரத்தில் வச்சு பிழிந்தி கிடைக்கக்கூடிய பொருள் தான் செயற்கை அரிசியாம். சூப்பரில் மரவள்ளி கிழங்குல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. மரவள்ளி கிழங்குல இந்த ஸ்டார்ச்லேருந்து ஜவ்வரிசிலேருந்து ரவையிலேருந்து மாவுலேருந்து செயற்கை அரிசி வரை எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மரவள்ளி கிழங்க பச்சையாக சாப்பிடாம அதை நீங்கள் அவிச்சு சாப்பிடுங்க. வேற என்ன வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க, பச்சையாக மட்டும் சாப்பிட்றாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.